ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புது ஃபோன் வாங்கியிருக்கோம். ஐஃபோன் 14 அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபோன் வந்துச்சு. நம்ம இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணதுனால அவங்களே ஓப்பன் பண்ணி தான் நமக்கு கொடுத்தாங்க, செக் பண்ணிட்டு. அதனால இப்போ அன்பாக்சிங் வீடியோ மட்டும் நான் பண்றேன். பாருங்க, இந்த பாக்ஸ்ல தான் வந்தது. பாருங்க, ஃப்ரண்ட்ல அழகா ஃபோன் போட்டோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஐஃபோன் போட்டோ போட்டுதான் இன்னும் கிராண்டா இருந்திருக்கும். மற்றபடி சைட்ல எல்லாமே சூப்பரா ஐஃபோன் சிம்பிள் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்றோம். ஒரு கையிலேயே வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில் ஓபன் பண்றதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. பாருங்க, ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கோம். பார்க்கறதுக்கு எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க. டிஸ்பிளேல அழகா ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓபன் பண்ணா உள்ள டிஸ்பிளே இருக்கும். கையில பிடிக்கவே அவ்வளவு சூப்பரா பிரீமியமா இருக்கு போனு. பாருங்க, அந்த டிஸ்பிளே கவர் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணது டிஸ்பிளே தெரியுது பாருங்க. அப்படியே பாருங்க, பேக்ல ஐபோன் சிம்பிள் போட்டிருக்கு. கேமரா சூப்பரா பிரீமியமா இருக்கு. போனே தரமா இருக்குன்னு சொல்லலாம். கையில பிடிக்கவே அந்த கிளாசி லுக்ல சூப்பரா இருக்கு போனு. வாவுன்னு சொல்லலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம ஃபோனை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிம்பிள் வருது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் லோட் ஆகிறதுக்கு. பாருங்க, இப்போ ஹலோன்ட்டு வருது. இந்த ஹலோவே பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. தமிழ் வருதான்னு பார்ப்போம். வரல, திருப்பி இங்கிலீஷ்கே போகுது. பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இவங்க அதுக்கு தனியாக அடாப்டர் கொடுக்கல. எப்பயுமே நமக்கு ஐஃபோனில் வராது. இதுக்கு முன்னாடி நம்ம ஐஃபோன் 12 வச்சுருந்தோம், அதுலேயுமே வராது. அதுலேயே லைட்னிங் கேபிள் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்குது கேபிள். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு சின்ன கவர் கொடுத்துருக்காங்க. அதுள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம லேப்டாப்லேயோ இல்லை நமக்கு எங்கே வேணுமோ எதனா டிவைஸில் வேணுனாலும் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி சிம் எஜெக்டரும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபோனில் என்னென்ன ஹலோன்னு தான் வந்துட்டுருக்கு. செட்டப் பார்த்துக்கு ரொம்பவே டைம் ஆக தான் செய்யுது. அப்படியே நம்ம ஃபோன் பாக்ஸில் பார்த்தோன்னா இதில் 80,000 ரூபா போட்டிருக்காங்க. 79,990. இந்த ஃபோனை நம்ம ஐஃபோன் 12 எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஃபோனை செட்டப் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு செட்டப் பண்ணலாம். செட்டப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஐஃபோன் அப்படின்னு காட்டுது. இது ஃபஸ்ட் டைம் நம்ம செட்டப் பண்ணும்போது தான் காட்டும். ஒவ்வொரு வாட்டி ஆன் ஆஃப் பண்ணும்போதெல்லாம் காட்டாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஹார்ட் ரீசெட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனும் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. டச்செல்லாம் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம ஐஃபோன் 12 மாற்றினதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இந்த மாதிரி பேட்ரி கெப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அது 80% கீழே குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் பேட்டரியை மாற்றி தான் ஆகணும். அது பேட்டரி மாற்றுறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும் அப்படின்ற ரீசன்னால தான் நம்ம இப்போது ஐஃபோன் 14 அப்கிரேட் ஆனோம். இது இப்போ 100% காட்டுது. நமக்கு பழைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா 82% வந்துடுச்சு. அது 80% வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் போட்டாலும் 3-4 hours அது குறைஞ்சிரும். இதோட அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சது. நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.
இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.